இன்னைக்கு நான் சிக்கன் ரைஸ் போடுறாருல இந்த அண்ணன், இந்த அண்ணன் கிட்ட போயிட்டு ஒரு சிக்கன் ரைஸ் சொல்ல போறேன். அதை வாங்கினதுக்கு அப்புறம் அண்ணா சாப்பிடுங்கன்னு சொல்ல போறேன். சாப்பிடறாரா இல்லையான்ட்டு பாக்கலாமா? பரபரப்பா இருக்கிற மாதிரி ஒரு 1500 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு, பையா நல்லா இருக்கீங்களா, ஒரு சிக்கன் ரைஸ் ஒண்ணு சாப்பிடறதுக்கு போடுங்க அப்படின்ட்டு நான் உள்ள போயிட்டேன். நான் ஏன் அவர் கூட சாப்பிடணும்னு நினைக்கிற கதையை சொல்லவா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கிட்டேன். கூகுள் பேல காசு அனுப்புறேன், போக மாட்டேன்னு. அந்நேரம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் இந்த மாதிரி நிறைய இடத்துல மாட்டிருக்கலாம். அப்போ அந்த அண்ணன் யாருன்னே தெரியாத நேபாள்ல இருந்து நம்ம ஊரை நம்பி வந்தவர், இந்த தம்பி நம்ம ரெகுலர் கஸ்டமர், நாளைக்கு தாப்பா அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அந்த ஒரு வார்த்தை அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைச்சேன். சாப்பிட்டேன்னு கேட்டது சாப்பிடலன்னு சொன்னாரு. உட்காரனா கூடன்னு உட்கார வச்சிட்டேன். நாம வாழ போறது ஒரு வாழ்க்கை, முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி வாழ்வோம். ஸ்ப்ரெட் லவ் எவ்ரிவேர்.